ஹலோ அண்ட் வெல்கம் நம்ம மதுரை யூடியூப் சப்ஸ்கிரைபர் உங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். வில் பேக் வித் மீ அச்சு. அண்ட் பாத்தீங்கன்னா மதுரையில டெய்லி ஒவ்வொரு அப்டேட்டிங்ஸ் நம்ம சேனல்ல பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மதுரை அப்படின்னு எடுத்துட்டாலே சாப்பாடுக்கு எப்பயுமே பஞ்சம் இல்லாத ஒரு நகரம். ஒரு மணிக்கு போனா கூட சாப்பாடு கிடைக்கும்பா அப்படின்னா நம்ம மதுரை, தமிழ்நாட்டில் எங்க போனாலும் ஓகே. ஸோ இப்போ மதுரையில புது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரை வில்லாபுரம் பகுதியில் எஸ்ஆர்பி ஃபுட் கோர்ட் அப்படின்னு வந்திருக்கு. சாப்பாடுக்கு இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அந்தந்த பகுதியில் ஒவ்வொன்றும் ஸ்பெஷல் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அந்த வகையில் மதுரையில் இப்போ புதுசான அப்டேட் எஸ்ஆர்பி ஃபுட் கோர்ட், அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன ஸ்பெஷல்ஸ், என்னென்ன வெரைட்டி வெரைட்டியான அந்த சாப்பாடு, நைட் டின்னர்ஸ், என்னென்ன ஸ்பெஷல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே சூப்பராக கிராஸ் பண்ணி போகிறப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோம். ஓகே, வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். கஸ்டமர் ஃபீட்பேக் எடுக்க போறோம். ஓகே ரைட்டா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நம்ம ஹோட்டல்ல பிடிச்ச ஃபேவரட் டிஷ் அப்படினா எதை சாய்ஸ் பண்ணுவீங்க? இல்ல ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்தேன். நல்ல ஆஃபர்ஸ் இருந்துச்சு, பிரியாணி சாப்பிடலாம்னு வந்தேன். நல்லா இருந்து, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா தான் இருக்கு பிரியாணி. சூப்பர் ரைட். என்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் நீங்க வெளிய இருந்து கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன? சவர்மா எல்லாமே லோவஸ்ட் ரேட்ல போட்டுருந்தாங்க. கடை புதுசாக ஆரம்பிக்கிறதுனால பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுருந்தாங்க. சரி, ஆஃபர்ஸ்க்காக தான் மெயினாக சாப்பிட வந்தது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பிரியாணி எல்லாமே. இப்போ நம்ம வந்து குக்கிங் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இங்கே எப்பயுமே வந்து அல்டிமேட்டாக அங்கிட்டு இங்கிட்டு மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்னென்னா குக் பண்ணுவீங்க? பார்பிக்யூ கிரில், ரெண்டு பார்பிக்யூ கிரில், எல்லாமே. ஓகே, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ். ஓகே, நீங்கள் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் குக் பண்ணுறீங்க? நாங்கள் சட்னி அடி 65 இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு நாக்கு நம்ம அதிகமாக டேஸ்ட்டாக தேவைப்படுற எல்லா விஷயமும் குக் பண்ணுறீங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எனக்கு படிச்சது அந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோட்டல் டெஸ்ட். நீங்க சொல்லுங்க, இங்க வந்து அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட்றது நம்ம மக்கள்லாம் வருவாங்க, அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஃபுட் ஐட்டம்னா எது? பிரியாணி சாப்பிடுவாங்க, கிரில் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தான். நம்ம மாதிரி யூடியூப் சேனல் சார்பாக எஸ்ஆர்பி ஃபுட் கோர்ட் டீமுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் அப்படியே மெம்மேலும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகணும். நீங்களும் வளர்ந்தது இல்லாமல் என்ன மாதிரி குட்டி குட்டி பிரதர்ஸ் எல்லாத்துக்கும் கை கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதோட ஒரு பெரிய விஷயத்தோட முடிச்சுக்கிறேன். இதேமாரி வேற ஒரு நல்ல அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது என்னப்பா பெல் பட்டனை அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்கப்பா. அண்ட் தான் பை ஃப்ரம் வித் மீ அச்சு அண்ட் டாடா டேக் அ, சீ யூ, பை.